திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எம்டிஎல் கம்ப்யூட்டர் கார்டன் உங்கள் லேப்டாப்புக்கு தேவையான ஒரிஜினல் சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ரொம்ப ரொம்ப கம்மி விலையில இருக்குது எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் டென்னோட ஒரிஜினல் காப்பி அதுக்கப்புறம் வந்துட்டு ஆன்டிவைரஸ் கேஷ்பஸ்கை மேக் காஃபி இந்த மாதிரி வந்து பார்த்தா நிறையா சாஃப்ட்வேர் வந்துட்டு அவர்கிட்ட அவைலபிளாக இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி பிரைஸில் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம ஜனல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் டென் வந்து எப்படி கம்மி பிரைஸில் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம விண்டோஸ் டென் வந்து எவ்வளோ லோ பிரைஸ்ல வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கம்மி விலையில் விண்டோஸ்டன் ஒரிஜினல் வாங்கி யூஸ் இருக்காங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஜென்யூன் அண்ட் சேஃப் இங்கே இன்னும் அந்த விண்டோஸ் டென் ஒரிஜினல் கீ வீடியோ வந்து பார்க்குறதுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் மறந்து நம்ம செக் பண்ணி பாருங்க உங்கள் கம்ப்யூட்டர் தேவையான அனைத்து சாஃப்ட்வேர் வந்து பண்ண வீட்டுக்கு நீங்கள் அவரோட டீடைல்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அவர் கால் பண்ணி கேட்டால் வந்துட்டு அவர் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுவார் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவு டு வீடியோஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லேப்டாப்பில் வந்து விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த அஞ்சு செட்டிங்ஸ் வந்து கண்டிப்பாக மாற்றணும் இன்னொன்னு அஞ்சு செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அந்த அஞ்சு செட்டிங்ஸும் வந்து பண்ணா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறுநாமா ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணிணா கீழே கிரிக்கில் பட்டன் கிளிக் பண்ணி மறுநாள் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் கூட பட்டன் கிளிக் பண்ணிணா மூணு ஆப்ஷன் கட்டத்தில் ஆள்னு செலக்ட் பண்ணிணா நம்ம போகிறோம் ஓட்டுறோம் இப்போ இந்த வீடியோவில் போகலாம் ஃபஸ்ட் செட்டிங்ஸ் என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டீஃபால்ட் ஆப்பெல்லாம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு விஎல்சி பிளேயர் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்போம் பட் அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபால்ட்டாக வந்துட்டு நமக்கு விண்டோஸ்லேருந்து மூவிஸ் அண்ட் டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும் அதில் நம்ம பிளே ஆகும் அதனால் வந்து பார்த்தா நம்ம ஒவ்வொரு டைம் வந்துட்டு அதை கஸ்டமைஸ் மாற்றி மாற்றி கொடுக்குறதுக்கு பலாம் நம்ம ஒரே டைமாக போய் டிஃபால்ட் ஆப் செட் பண்ணுறது பார்த்தா ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க செட்டிங்ஸ் ஓப்பதுக்கு அப்புறம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஸ் வந்து கொடுத்துருங்க அந்த ஆப்ஸில் வந்து பார்த்தா உங்களுக்கு டிஃபால்ட் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சைடில் கொடுத்துருப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ இதில் வந்து இப்போ நமக்கு இமெயில் மேப்ஸ் மியூசிக் பிளேயர் ஃபோட்டோஸ் இந்த மாதிரி வந்து இப்போ நிறைய ஆப்ஸ் வந்து நமக்கு கேட்டகரிஸ்ல கொடுத்துருப்பாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நம்ம வீடியோ பிளேயர் வந்து கொடுத்துடலாம் இந்த வீடியோ பிளேயர் வந்து கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து பார்த்தா என்னென்ன ஆப் வந்து இன்ஸ்டால் சொல்லி காட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா விஎல்சி மீடியா பிளேயர் வந்து செட் பண்ணிக்கிறேன் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சிட்டத்தை வந்து நான் எந்த வீடியோ வந்து ஓப்பன் பண்ணாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா விஎல்சியில் தான் பிளே ஆகும் இதை நார்மலாக வந்து நம்ம கொடுக்காத பெண் ஆகும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மூவிஸ் அண்ட் டிவி அதில் ஆகும் ஒரு சில வீடியோ வந்து பார்த்தா நமக்கு வந்து ஓப்பன் ஆகும் இனிமேல் வந்து நம்ம இப்படி பண்ணுறது மூலமாக நமக்கு இனிமேல் எல்லா ஆப்மே வந்து பார்த்திங்கன்னா விஎல்சியில் தான் ஓப்பன் ஆகாமல் நம்ம செட் பண்ணிக்க முடியும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் பிளேயர் மியூசிக் பிளேயரும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து மியூசிக் பிளேயருக்கு தனியாக ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சிங்கன்னா அது வந்து கொடுத்துருங்க எனக்கு வந்து பார்த்தா நமக்கு விஎல்சி மீடியா பிளேயரே வந்துட்டு அதுவும் ப்ளே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து செட் பண்ணிட்டோம் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா வெப் ப்ரௌசர் இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக வந்து இன்டர்நெட் பிள்ளை இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ரௌசர் வந்து அது வந்து வச்சுக்கங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் வந்து வச்சிட்டேன் ஓகே இந்த மாதிரி வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஆப்பாக வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா வந்து அதில் வந்து ப்ளே பண்ணி என்ஜாய் பண்ணிக்க முடியும் செகண்ட் செட்டிங்ஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் சென்ஸ் இதை வந்து ஓப்பன் பண்ணிருக்கு ஜஸ்ட் உங்கள் செட்டிங்ஸ்ல வந்துட்டு ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கலாம் இங்கே வந்து பார்த்தா ஸ்டோரேஜ் செட்டிங்ஸ் இருக்குது ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிடலாம் ஸ்டோரேஜ் சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ல இருந்துச்சுன்னா ஜஸ்ட் வந்து ஆன் பண்ணிக்கங்க ஏன்னா வந்து பார்த்தா இது ஆன் பண்ணுறது மூலமாக நமக்கு லோக்கல் டிசியில் வந்து நமக்கு என்ன டிரைவ் தேவையில்லாத ஃபைல்ஸ் இருக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காட்டிடும் அது மூலமாக வந்து பார்த்தா நம்ம அது கிளியர் பண்ணிக்க முடியும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா டெஸ்டாப் வந்து ஒரு பதினாறு ஜிபி ஃபைல் இருக்குது அது என்ன டெஸ்டாப்பில் வந்து எனக்கு தெரியாது என்ன பதினாலு ஜிபிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியாது நம்ம வந்து பார்த்தா ஜஸ்ட் வந்து நம்ம கொடுத்துடலாம் இங்கே வந்து பார்த்தா வியூ டெஸ்டாப் அப்படின்னு சொல்லியிருக்கும் ஓகே காரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெஸ்டாப்பில் போய்ட்டு என்னென்ன ஃபைல்லாக வந்துட்டு நமக்கு தேவையில்ல நிறையா ஃபைல் இருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெலிட் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி வந்து போனால் டெஸ்டாப்பில் வந்து இருக்குது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஆப்ஸ் வேணுமோ அதில் வந்து நம்ம போய் பார்த்துக்க முடியும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப் அண்ட் ஃபீச்சரில் வந்து நமக்கு பத்து ஜிபி இருக்குது ஜஸ்ட் நம்ம ஆப் அண்ட் ஃபீச்சர் வந்து கொடுத்துலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்தா நமக்கு இங்கே வந்து என்னென்ன ஆப் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதிக எம்பி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துக்க முடியும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட ஃபோட்டோஸ் ஆப் வந்து பார்த்தா ரெண்டு புள்ளி முப்பத்தாறு ஜிபி இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா நிறைய பேர் வந்து அவங்க சிஸ்டத்தில் வந்து சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பாங்க பட் அது வந்து பார்த்தா ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் அப்படியே வந்து வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற சாஃப்ட்வேர்லாம் வந்து பார்த்தா தயவு செஞ்சு அன் பண்ணிடுங்க அப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக நம்மளா வந்து பார்த்தா சிஸ்டத்தோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கப்புறம் வந்து நமக்கு அந்த ஸ்டோரேஜ் பேஸும் இன்க்ரீஸ் ஆகும் அதனால் வந்து பார்த்தா கண்டிப்பாக வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலிங் ஆப்ஸ் ஒன்லி ஃப்ரம் விண்டோஸ் ஹெல்ப்ஸ் ப்ரொடக்ட் யுவர் டிவைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து பண்ணிணா நமக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் வந்து பண்ணிணா ப்ளே ஸ்டோர் இருக்கும் அந்த ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தா நமக்கு எல்லா ஆப்ஸ் வந்து கிடைக்கும் நமக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னு வந்து பார்த்தா ப்ளே ஸ்டோர் வந்து எடுக்கிறதா வந்து போனால் பெஸ்ட் ஆப் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு வந்துட்டு வேறு ஏதாவது வெப்சைட்லேருந்து எடுத்தால் நமக்கு வந்து மால் வேறு அதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு எனி வேர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த வேரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாற்றிக்க முடியும் எனி வேர் பட் லெட் மீ நோ தேர் இஸ் கம்பேரபிள் ஆப் இந்த மைக்ரோஸாஃப்ட் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய ஆப் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஸாஃப்ட் ஸ்டோர் ஒன்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து பார்த்தா அதான் நமக்கு ரெக்கமெண்ட் செட்டிங்ஸ் அதை கொடுத்தோம்னா என்னங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மள வந்து வெளியே இருக்கிற ஆப்ஸ்லாம் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வெப்சைட்லேருந்து ஆப்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணால் வந்து உங்களால் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் ஒன்லேயே மட்டும் தான் கொடுத்துருக்கோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணாலும் நமக்கு அஃபீசியாக மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் தான் மட்டும் தான் டவுன்லோட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் செட்டிங்ஸ்னு சொல்லலாம் பட் ஆனால் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா சாஃப்ட்வேர் வந்து நம்ம வெளியே இருந்தால் இன்ஸ்டால் பண்ணுவோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் கம்ப்யூட்டர் வந்து எந்த விதமான வைரஸ் வரவே கூடாது அப்படின்னு நினச்சினா வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் ஒன்லி இதை வந்து எனேபிள் பண்ணி வச்சுங்க எனக்கு வந்து பார்த்தா அப்பப்போ நிறைய சாஃப்ட்வேர் வந்து வெளியே இன்ஸ்டால் பண்ணுவேன் பட் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இனிவேர் வந்து கொடுத்துருவேன் ஓகே மூணாவது செட்டிங்ஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரைவசி செட்டிங் சொல்லலாம் ஜஸ்ட் நம்ம செட்டிங்ஸில் வந்து பார்த்தா கீழே வந்து பிரைவசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அதை கொடுத்துருங்க ஜென்ட்ரலில் வந்து பார்த்தா நமக்கு நிறைய இது கொடுத்துருப்பாங்க ஆன் 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 அப்படின்னு எல்லாமே ஆனில் இருக்கும் இது பேசிக்காக என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணிக்குவாங்க கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தா நமக்கு ஒரு ஆடு கொடுக்குறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நமக்கு என்னென்ன செட்டிங்ஸ் இந்த மாதிரி ஆப் வந்து யூஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரி நமக்கு சில பல ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட் நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விண்டோஸ் தரப்புலேருந்து எதுவுமே வந்து ட்ராக் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணால் பரவாயில்ல விண்டோஸ் வந்து தகவல் எடுத்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துங்க அது ஒன்றும் பார்த்தீங்கன்னா அளவுக்கு பெரிய பிரச்சனைலாம் இருக்காது நமக்கு மைக்ரோசாஃப்ட் வந்து பார்த்தா ஒரு சேஃபானது தான் நம்ம பண்ணாமல் அதனால் வந்து எங்கேயும் லீக் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் கிட்ட கொடுக்க தேவையில்லை என்னோடய டீட்டெயில்ஸ் எங்கிட்ட மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னிங்கன்னா வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் இந்த ஆன் இருந்துச்சுன்னா வந்துட்டு ஆஃப் கொடுத்துருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரைவசி செட்டிங்ஸ் சொல்லலாம் ஓகே நாலாவது ஆன் பண்ண வேண்டிய செட்டிங்ஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான செட்டிங்ஸ்ன்னு சொல்லலாம் அது என்ன செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் மை டிவைஸ் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் மை டிவைஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கனா ஃபைன் மை டிவைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இந்த ஃபைன் மை டிவைஸ்னா வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் மை டிவைஸ்ன்னு இருக்கும் அது மூலமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொ மொபைலாக தெளிஞ்சு தொலைஞ்சு போச்சுன்னா நம்ம அதை ட்ராக் பண்ணிக்க முடியும் அது எந்த இடத்துல வந்துட்டு நமக்கு இப்போ மேப்பில் லொக்கேஷன் வலியும் பார்த்து முடியும் இப்போ அந்த மொபைல் வந்து எந்த இடத்துல இருக்குது அதுக்கப்புறம் வந்து நம்ம ரிங் விட்டு கட் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி டெ டேட்டாலெலாம் கூட வந்து அரைஸ் பண்ணிக்க முடியும் யார் கையில கிடைக்கக்கூடாது அப்படின்னா டேட்டாவில் அரைஸ் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மைக்ரோசாஃப்ட்லேயே வந்து ஃபைன் மை டிவைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து சேஞ்சுன்னு இருக்கும் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் வந்து பண்ணிக்கோங்க ஓகே ஆன் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து பண்ணிணா நம்ம சிஸ்டத்தில் வந்து ஃபைன்மே டிவைஸ் வந்துட்டு எனேபிள் ஆயிரும் அதுக்கு அடுத்து வந்து பண்ணா டேன் அந்த லொக்கேஷன் செட்டிங்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் ஏன்னால் நமக்கு வந்து பார்த்தா நம்ம சிஸ்டம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிற வந்து லொட்டே லொக்கேஷன் வந்து வேணும் அதனால் வந்து பண்ணிணா இந்த இடத்துல இருக்கும் அது கொடுத்துங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தலாம் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் வந்துட்டு நமக்கு லொக்கேஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா மை டிவைஸ் வந்து ஆன் பண்ணிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைன் மை டிவைஸ் வந்து ஆன் பண்ணி வச்சு லொக்கேஷன் ஆன் பண்ணி வச்சு இதுக்கப்புறம் பேலன்ஸ் ஒரு ஸ்டெப் என்ன வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களை மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்துட்டு உங்களோட சிஸ்டத்தை வந்து அக்கௌண்ட் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க உங்ககிட்ட வந்து மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இல்லைன்னா வந்து கவலை இல்லை நம்ம கிட்ட நம்ம ஒரு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் மைக்ரோச்ட் அக்கௌண்ட் இது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நம்ம செக் பண்ணி பாருங்க அது மூலமாக உங்களுக்கு தெரியும் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து வந்து லேப்டாப் வந்துட்டு எங்க இருக்கு தொலைஞ்சு போனால் கூட நம்ம எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்க முடியும் பட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் கனெக்ஷன் வந்து எல்லா டைமும் இருக்கணும் அது அப்பதான் மட்டும் ஒர்க் ஆகும் லாஸ்ட் அஞ்சாவதாக பார்க்க செட்டிங்ஸ் என்னன்னு வந்து நமக்கு வந்து கொஞ்சம் சில பல மாதிரி செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அது நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேட்டஸ்ட் அப்டேட்டில் வந்து நமக்கு புதுசாக வந்து ஒரு ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணலாம் அதை சர்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து போனால் சர்ச்சிங் விண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த சர்ச்சிங் விண்டோஸ் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து போனால் கிளாசிக்கின்னு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெண்ட் ஹேச்சட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த நம்ம சர்ச் பண்ணுற ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து கிடைக்கறதுக்கு முன்னாடி நமக்கு விண்டோஸ்டிலேருந்து ஒரு செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேடுற ஃபைல் வந்துட்டு நம்ம இந்த லைப்ரரிஸில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகும் ஒன் செகண்ட் வந்து உங்களுக்கு காட்டுறேன் இந்த கிளாசிக்கில் வந்து என்னென்னு வந்து பார்த்தா டெஸ்டாப்பு டாக்குமெண்ட் மியூசிக்கு பிக்சர் வீடியோஸ் இதில் மட்டும் தான் நம்ம சர்ச் ஆகும் பட் இதே வந்து பண்ணால் ஹென் ஹேச்சட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கனா நீங்கள் தேடுற ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹோல் சிஸ்டத்துக்கு ஃபுல்லாக லோக்கல் சி டிஇஇ பென் ட்ரைவ் எல்லாமே வந்து பார்த்தா ஃபுல் சர்ச் ஆகும் பட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமும் லேட் ஆகும் இது வந்து பார்த்தா கிளாசிக் கிளாசிக்னா வந்துட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப நமக்கு மினிமலாக ஒரு கொஞ்சம் ஸ்பேஸ் மட்டும் செக் பண்ணுறனால அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதனால் வந்து ரொம்ப ரொம்ப ஃபைல்ஸ் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும் இந்த ஹென் ஹேச்ட்ரேட் வந்து கொடுத்தீங்கன்னா நம்ம சர்ச் கொஞ்சம் லேட் லேட்டாகும் பட் நம்ம தேடுற ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அதுக்கு அடுத்து வந்து போனால் கீழே வந்து எக்ஸிக்யூட் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த ஃபோல்டர்ல வந்து நீங்கள் ஜஸ்ட் ஆட் ஆன் எக்ஸிகூட்டிவ் இருக்கும் ஜஸ்ட் அதை கொடுத்துட்டா வந்துட்டு இது வந்து இன்னொரு கஸ்டம்னு சொல்லலாம் நம்ம தேட்டர் ஃபைல்ல வந்துட்டு இங்கே தான் மட்டும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம செட் பண்ணிக்க முடியும் இப்போ வந்து பிக்சர் கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஃபோல்டர் அப்படி கொடுத்துட்டோம்னா நமக்கு இந்த இடத்துல வந்து பாருங்கள் பிக்சர் வந்து ஆட் ஆகிடு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் வந்து ஆட் ஆயிருச்சு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேட்டர் ஃபைல்ல வந்து எந்தெந்த ஃபோல்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்களே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து தேட்டர் நம்ம சர்ச் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக வந்து நம்ம தேட்டர் ஃபைல் எல்லாமே கிடைக்கும் இதே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு செட்டிங்ஸ் வந்து பார்த்தோம் அந்த அஞ்சு செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து என்ன செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு தெரியல அதை இந்த வீடியோ பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து கீழே வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நானும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்ச நாள் வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வரப்போது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக வந்து பாஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணி வாங்கிட்டேன் அது வந்து பார்த்திங்கன்னா என்ன பிரைஸுக்கு வந்து பை பண்ண அது வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கலாமா கேஷ்பாஸ்கே வந்து ஒரு பெஸ்ட் ஆன்டி வரஸாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து நான் கண்டிப்பாக வந்து போடுறேன் நான் இந்த கேஷ்பாஸ்கே வந்து பார்த்திங்கனா ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் வந்து வாங்கியிருக்கேன் அது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வரும்போது என்னென்ன எக்ஸ்பெளைன் பண்ணுறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் வேணும்னா கீழே வந்து ஒரு வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ வந்து பாருங்கள் அந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த வீடியோவில் நம்ம எல்லா டீடைல்ஸ் சொல்லியிருப்போம் விண்டோஸ் டென் எப்படி வந்து ரோ லோ ப்ரைஸில் வந்து வாங்குறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அந்த வீடியோவில் வந்து பார்த்தா நம்ம காண்டக்ட் எல்லா டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் மறந்து நம்ம செக் பண்ணி பாருங்கள் ஓகே